தற்போதைய உடனுக்குடன் நேரலை ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே இரண்டு லாரிகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் பலியாகியிருக்கிறார். குளிர்பானங்கள் ஏற்றி வந்த லாரியும் உப்பு ஏற்றி வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் பலி. இதுபற்றிய கூடுதல் தகவலுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இந்த விபத்து குறித்தான காரணங்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் சூர்யா. திருச்சியிலிருந்து குளிர்பான பாட்டில்களை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியும் தூத்துக்குடியிலிருந்து உப்பு முடைகளை ஏற்றி கொண்டு சென்ற லாரியும் ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் இடையே கோப்பேரிமடம் சோதனை சாவடி அருகே மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு லாரிகளும் ஒன்றோடொன்று மோதி கவிழ்ந்தது. இதில் கூல்ட்ரிங்க்ஸ் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த திருச்சியைச் சேர்ந்த பொன்னுவேலு என்பவர் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்து பரிதாபமாக பலியானார். உப்பு முடைகளை ஏற்றி வந்த லாரியில் பயணம் செய்த பெருமாள் என்பவர் உயிருடன் மீட்கப்பட்டார். பலியானவரின் உடல் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்று அங்கு வைக்கப்பட்டுள்ளது. தேவிப்பட்டினம் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து நிகழ்ந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான குளிர்பான பாட்டில்கள் சாலையில் சிதறி கிடந்தது. இது விபத்து நடந்தது அதிகாலை நேரம் என்பதால் இதை தொடர்ந்து மேலும் விபத்துகள் நடக்காமலும் மேலும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாமலும் நிகழ்ந்தது என்று போலீசார் தெரிவித்தனர். சூர்யா, இரண்டு லாரிகள் நேருக்கு நேர் மோதிய விபத்து குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகு.